வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எஸ்பி வேலுமணி மீதான டெண்டர் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவு. தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் கொரோனா பரவல், தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. அனைவரும் பூஸ்டர் டோஸ் செலுத்திக் கொள்ள மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். பொது இடங்களில் மக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணியவும் வேண்டுகோள். அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் நியமனத்திற்கு இடைக்கால தடை. நிரந்தர ஆசிரியர்களை நியமிப்பதில் அரசுக்கு என்ன சிக்கல் என்று உயர்நீதிமன்ற கிளை கேள்வி. மகாராஷ்டிர சட்டப்பேரவையில் நாளை மறுநாள் சபாநாயகர் தேர்தல், 4ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் என அறிவிப்பு. நுபு ஷர்மாவின் பொறுப்பற்ற பேச்சால் நாடே பற்று எரிந்ததாக உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நீதிபதிகள் கருத்து. ஒடிஷா மாநிலம் புரி ஜெகநாதர் கோயிலில் தேரோட்டம் கோலாகலம். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் செப்டம்பர் 27ஆம் தேதி வருடாந்திர பிரம்மோற்சவம் தொடக்கம். அக்டோபர் 1ஆம் தேதி கருட வாகன சேவை நடைபெறும் என அறிவிப்பு. தங்கத்தின் மீதான சுங்கவரி 4.25% அதிகரிப்பு. கச்சா எண்ணெய் மீதான செஸ் வரியையும் உயர்த்தியது மத்திய அரசு. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை குறைப்பு. 187 ரூபாயில் குறைந்து 2186 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் 2 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு.